விரைவு செய்திகள். திருவண்ணாமலையில் 31 கோடியே 84 லட்சம் ரூபாய் மதிப்பில் கட்டப்பட்ட யாத்திரை நிவாஸ் தங்கும் விடுதியை மாநில இந்து சமய மற்றும் அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு திறந்து வைத்தார். அறநிலையத்துறை சார்பில் நடைபெற்று வரும் புதிய திட்டப்பணிகளை தொடங்கி வைக்க இன்று வந்த அமைச்சர் புதிதாக அமைக்கப்பட்டுள்ள பக்தர்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் தங்கும் விடுதியை திறந்து வைத்து பார்வையிட்டார். அப்போது புதிதாக அமைக்கப்பட்டுள்ள மருத்துவ முதலுதவி மையத்தில் ஆய்வு மேற்கொண்டார். அருணாச்சலேஸ்வரர் ஆலயத்தில் உள்ள தங்க ரதத்தை வடம் பிடித்து மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வந்தார். ஆலயத்தில் அமைக்கப்பட்டுள்ள ஓதுவார் பயிற்சி பள்ளியை தொடங்கி வைத்து மரக்கன்றுகளையும் நட்டு வைத்தார். திருவண்ணாமலை மாவட்டத்தில் தீபாவளி பண்டிகையையொட்டி பொதுமக்கள் வசதிக்காக கூட்டுறவுத்துறையின் மூலம் 1 கோடி ரூபாய் மதிப்பிலான பட்டாசுகள் கொள்முதல் செய்யப்பட்டுள்ளன. திருவண்ணாமலையில் பட்டாசு விற்பனையை மாவட்ட ஆட்சியர் முருகேஷ் தொடங்கி வைத்தார். இங்கு பட்டாசு கிஃப்ட் பாக்ஸ் 585 ரூபாய் முதல் 1740 ரூபாய் வரை விற்பனையாகிறது. நிகழ்ச்சியில் உரையாற்றிய மாவட்ட ஆட்சியர் விபத்தில்லா தீபாவளியை கொண்டாடுமாறு பொதுமக்களை கேட்டுக் கொண்டார். விருதுநகரில் சட்டவிரோதமாக பவளப்பாறை மற்றும் கருங்காலி மரக்கட்டைகளை வைத்திருந்ததாக 2 பேர் கைது செய்யப்பட்டனர். ஸ்ரீவில்லிபுத்தூர் வனத்துறையினர் தில்லைநாதன் என்பவருக்கு சொந்தமான நாட்டு மருந்து கிடங்கில் நடத்திய சோதனையில் மூட்டை மூட்டையாக பவளப்பாறைகளும் கருங்காலி மரக்கட்டைகளும் பதுக்கி வைக்கப்பட்டுள்ளது கண்டுபிடிக்கப்பட்டது. இருவரை கைது செய்த வனத்துறையினர் தொடர்ந்து விசாரணை நடத்தி வருகிறார்கள். தீபாவளி உள்ளிட்ட பண்டிகைகளுக்கு பொதுமக்கள் தங்களது சொந்த ஊர்களுக்கு எளிதாக சென்று சேருவதற்கு வசதியாக இந்தியன் ரயில்வே 110 சிறப்பு ரயில்களை இயக்குகிறது. பயணிகளின் கூட்ட நெரிசலை சமாளிக்க சிறப்பு ரயில்கள் இயக்கப்படுவதாக ரயில்வே அமைச்சகம் தெரிவித்துள்ளது. பயணிகளுக்கு பாதுகாப்பு அளிக்கும் வகையில் கூடுதலாக ரயில்வே பாதுகாப்பு படை வீரர்கள் பணியில் ஈடுபடுத்தப்படுவார்கள் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது.